வெல்கம் பேக் டு ஆன்லைன் கிளாஸ் குட்டீஸ். ஐ அம் கோயிங் டு டீச் இங்கிலீஷ் ஃபார் தேர்ட் ஸ்டாண்டர்ட். கெட் ரெடி டு லேர்ன். ஸ்டார்ட் ஃபார் த டே. எஃபர்ட்ஸ் நெவர் ஃபெயில். முயற்சிகள் ஒருபோதும் தோல்வியடையாது. Efforts never fail. Quotes: Dream is not that which you see while sleeping. It is something that does not let you sleep. Dream is not that which you see while sleeping. It is something that does not let you sleep. In our class, today we are going to see about Incy Wincy Spider. In English, we already completed Unit 1. Poem, prose, we have completed. And now we are going to see Unit 2, poem. Incy Wincy Spider. The title of the poem is Incy Wincy Spider. Kids, have you seen the spider? Spider paathirukkeengala ma? It is the hero of the poem. ஸ்பைடர் தான் இந்த ரைம்ல ஹீரோ. நம்ம வீட்ல எல்லாம் ஒரு வலை மாதிரி பின்னி அந்த வலைக்குள்ள எட்டுக்கால் பூச்சி இருக்கும், பாத்திருக்கீங்களா? ஒரு மூலையில அதோட வலைய பின்னி அது வாழ்ந்துட்டு இருக்கும். ஹவு மெனி லெக்ஸ் இட் ஹாஸ்? இட் ஹாஸ் 8 லெக்ஸ். எட்டுக்கால் பூச்சிக்கு எத்தனை லெக்ஸ் இருக்கும்? 8 கால்கள் இருக்கும். ஓகேவா? Come, let's see the rhyme. Listen carefully, cuties. Kids, just hear the rhyme. Incy Wincy Spider. Incy Wincy Spider climbed up the water spout. Down came the rain and was poor Incy out. Out came the sunshine and dried up all the rain. And Incy Wincy Spider climbed up the spout again. Incy Wincy Spider climbed up the water spout. Down came the rain and was poor Incy out. Out came the sunshine and dried up all the rain. And Incy Wincy Spider climbed up the spout again. Do you like this rhyme? Come, let's learn about the meaning of the poem. The title of the poem is Incy Wincy Spider. In the poet's heading enna Incy Wincy Spider. Now we are going to see about first. In this poem we have two stanzas. Take the page number 90 in your English book. Have you taken page number 90? See the first para. Incy Wincy Spider. இதுதான் இந்த poet's heading. Incy Wincy Spider. Repeat after me. Incy Wincy Spider. See the first para. Incy Wincy Spider climbed out. Down came the rain and was poor Incy out. This is the first para in your poem. Incy Wincy na enna? Incy Wincy na வெரி ஸ்மால், மிக சிறிய குட்டி. இந்த ஸ்பைடர் எப்படி இருக்குன்னா ரொம்ப குட்டியா இருக்கு உங்களை மாதிரி. சரியா குட்டீஸ்? Incy Wincy Spider. அந்த ஸ்பைடரோட நேம் Incy Wincy. எப்படி இருக்கு? ரொம்ப குட்டியா இருக்கு. ஓகேவா? Incy Wincy Spider
climbed up the water spout. And the incy wincy spider irukkalama, adu enna pannichuna, oru water spout. Water spout na motta maadilirundhu நம்ம எல்லார் வீட்லயுமே மொட்டை மாடியில இருந்து மழை தண்ணீர் வெளியே போறதுக்காக ஒரு பைப் லைன் கொடுத்துருப்பாங்கல்ல, அதுதான் வாட்டர் ஸ்பவுட். அந்த பைப் மேல ஏறி அந்த பைப்புக்குள்ள போய் இந்த ஸ்பைடர், இந்த குட்டியான ஸ்பைடர் என்ன பண்ணுச்சுன்னா ஒரு வலை கட்டிச்சாமா, ஒரு வலை கட்டி அதோட வீட்டுல அங்க வாழ்ந்துட்டு இருக்கு. ஸ்பைடரோட வீடுனாவே அது வெப். அந்த வலைய அந்த பைப்லைன் அது வாழ்ந்துட்டு இருக்கு. திடீர்னு டவுன் கேம் த ரைன் அண்ட் வாஷ் ஃபார் இன்சி அவுட். திடீர்னு மழை நிறைய பெஞ்சிருச்சு. நம்ம வீட்டில் மழை பெஞ்சதுன்னா நம்ம மழை தண்ணி அந்த பைப்லைன் வழியா, மழை மொட்டை மாடியில் தேங்குற தண்ணி எல்லாம் பைப்லைன் வழியா வெளியே வரும் இல்லையா இல்லையா, அந்த மாதிரி மழை திடீர்னு பெஞ்சனால மொட்டை மாடியில் சேர்ந்திருந்த தண்ணி எல்லாம் அந்த பைப்லைன்ல வெளியில வருது. அப்படி வெளியே வரப்ப உள்ள இருந்த இன்சியும் சேர்ந்து தண்ணியால அடிச்சிட்டு வெளியே வந்துருச்சு. அந்த ஸ்பைடரோட நேம் அந்த இன்சி வின்சிய அந்த குழாயில இருந்து தண்ணி அடிச்சிட்டு வெளியில வந்துருச்சு. பாவம்ல இன்சி, இப்போ அது என்ன பண்ண போகுது அடுத்துன்னு நம்ம பார்க்க போறோம். See the second para in this poem. Out came the sunshine and dried up all the rain and incy wincy spider climbed up the spout again. Incy wincy என்னாச்சு? தண்ணியில் அடிச்சு வாட்டர் ஸ்பவுட் மூலமா வெளியே வந்துருச்சு. இப்போ யார் வராங்க? அவுட் கேம் த சன்ஷைன், இப்போ சூரியன் வெளியே வராங்க. சூரியன் வெளியே வந்தாவே வானம், வானத்துல சூரியன் வர்றப்ப ரொம்ப பிரகாசமா வெளிச்சமா இருக்கும் இல்லையா இல்லையா, அதுதான் அந்த சன்ஷைன் கிடைக்குது மழை பெஞ்சு முடிஞ்சதும். அண்ட் ட்ரைட் அப் ஆல் த ரெயின், மழை பெஞ்சு முடிஞ்சா எல்லா இடத்துலயும் எப்படி இருக்கும், தண்ணியா இருக்கும் இல்லையா குட்டீஸ், ரொம்ப தண்ணியா இருக்கும்ல அங்கங்க, அந்த தண்ணி எல்லாத்தையும் அந்த சூரியன் காய வச்சிருச்சு. இப்போ இன்சி வின்சி என்ன பண்ணிச்சு தெரியுமா? மறுபடியும் அந்த வாட்டர் ஸ்பவுட் மூலமா மேலே ஏறுது. கிளைம்ப் அப் த ஸ்பவுட் அகைன், மறுபடியும் ஏறி அதோட பிடிச்ச இடத்துல வலைய கட்டி மறுபடியும் வாழ போகுது. மீண்டும் ஒரு நாள் மழை வரலாம், இதே மாதிரி இன்சி வின்சி வெளியே வரலாம், ஆனா அது அதோட முயற்சினால திரும்பவும் அதுக்கு பிடிச்சமான இடத்துக்கு போய் வலைய கட்டி சந்தோஷமா வாழும். இந்த போயம்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் விடாம முயற்சி செஞ்சோம்னா நமக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். பயப்படாம அது மறுபடியும் முயற்சி செஞ்சனால அதுக்கு பிடிச்ச இடத்துல போய் வலைய கட்டி வாழ முடியுது. ஓகேவா? இப்போ குட்டீஸ், உங்களுக்கு என்ன வொர்க்? படிக்கிறது தான் உங்களோட வேலை. சோ உங்க முயற்சி எல்லாமே உங்களோட ஸ்டடீஸ்ல இருக்கணும், அந்த ஸ்டடீஸ்னால உங்களுக்கு குட் மார்க்ஸ் கிடைக்கணும், அதுதான் உங்களோட சக்சஸ். So put your efforts on your studies and get more marks. Do you understand? Out came the sunshine and dried up all the rain and incy wincy spider climbed up the spout again. This is the second para in this poem. Now we are going to read this poem. Page number 90. See the first line. See the title of the poem. Keep your finger on that line, cuties. Keep your finger on that line.
Incy Wincy Spider. This is the heading of the poem. Incy Wincy Spider climbed up the water spout. Down came the rain and washed poor Incy out. Out came the sunshine and dried up all the rain. And Incy Wincy Spider climbed up the spout again. Once again, I will read this poem. You have to say after me. இந்த போயத்தை நான் ரீட் பண்ணி காட்டுறேன். நீங்க என்ன பண்ணணும்னா மிஸ் சொன்ன வீட்டை திரும்ப சொல்லணும். ஓகேவா? கெட் ரெடி. இன்சி வின்சி ஸ்பைடர், இன்சி வின்சி ஸ்பைடர் கிளைம்ப் அப் த வாட்டர் ஸ்பவுட். டவுன் கேம் த ரெயின் and washed poor Incy out. Out came the sunshine and dried up all the rain. And Incy Wincy Spider climbed up the spout again. Excellent kitties! Like this, you have to read this poem. Don't forget to read. Let's see about rhyming words. What are rhyming words? Two or more words that have the same ending sound. ரெண்டு வார்த்தைகளோட முடிவில் ஒரே சவுண்ட் இருந்துச்சுன்னா அதுதான் ரைமிங் வேர்ட்ஸ். இன் திஸ் போயம் வி ஹாவ் ரைமிங் வேர்ட்ஸ். வாட் ஆர் தே? ஸ்பவுட் அவுட், ரெயின் அகைன். அண்டர்லைன் தீஸ் வேர்ட்ஸ், ஸ்பவுட் அவுட், ரெயின் அகைன். These are the rhyming words in this poem. ஒரு வார்த்தையோட முடிவில் வர சவுண்ட் ஒரே மாதிரி இருக்கும். ரெண்டு வார்த்தைகளில் வர கடைசி சவுண்ட் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அதுதான் ரைமிங் வேர்ட்ஸ். புரிஞ்சுதா குட்டீஸ்? பாருங்க, ஸ்பவுட் அவுட் லாஸ்ட்ல முடியிறப்ப ஒரே மாதிரி அவுட் அவுட் அப்படி முடியுதா? அதுதான் ரைமிங் வேர்ட்ஸ். Rain again. These are the rhyming words in this poem. You have to study these rhyming words. Two or more words that have the same ending sounds is called rhyming words. Take the page number 95. They have given word wall. Let's see about word wall. The first word is
far. F-A-R, far. Say it again. F-A-R, far. The next word is got. G-O-T, got. Keep your finger in that word. Say it again. Got. G-O-T, got. The third one is grow. G-R-O-W, grow. G-R-O-W, grow. Listen carefully and repeat after me. After me. The next word is long. L-O-N-G, long. Repeat it. L-O-N-G, long. The next one is hold. H-O-L-D, hold. H-O-L-D, hold. Say after me. H-O-L-D, hold. That's good. Come to the next word. Heart. H-O-T, heart. What's the spelling of it? H-O-T, heart. Say it again. H-O-T, heart. The next one is hurt. H-U-R-T, hurt. Listen it. H-U-R-T, hurt. Say with me. H-U-R-T, hurt. The next word is keep. K-E-E-P, keep. K-K-E-E-P, K. Sorry, keep. Say it. That's good. Come to the next word. Kind. K-I-N-D. Kind. Kind. K-I-N-D. Kind. Say the spelling of it. K-I-N-D. Kind. The next word is laugh. L-A-U-G-H. Laugh. L-A-U-G-H. Laugh. That's good. Come to the next word. Light. L-I-G-H-T. Light. Repeat after me. L-I-G-H-T. Light. The last word is much. M-U-C-H. Much. Say it again. M-U-C-H. Much. These are the words they have given in the page number 95. Kids, you have to study these words with spellings. Playtime for you, kutties. Get ready to play. When I say one, you have to close your eyes. When I say two, you have to open your eyes. This is the game. Today we are going to play. Get ready to play. Miss one sonnena, ninga enna pannano? Kanna moodi vekkano. Two sonnena, kanna therakkano. Okay va? Yaar vandu thappa seiringalo, avanga out. Let's play. One, two, one, two, one, two, two, one, two, one, one, two. Excellent, goodies. Come to the lesson. Kids, you have to draw the sun, clouds,
and then color it. குட்டீஸ், நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு ஒயிட் ஷீட்ல இதே மாதிரி ஒரு சூரியனும் கிளவுட்ஸும் வரைஞ்சு அதுல அழகா கலர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. டோன்ட் ஃபர்கெட் டு டூ, யூ ஹாவ் டு டூ திஸ். ஒர்க் ஷீட் ஃபார் யூ குட்டீஸ், டிரா த ஸ்பைடர் அண்ட் கலர் இட். This is your assignment. You have to do it. Study and write the poem Incy Wincy Spider 2 times in your homework note. Study the hard words in word wall in page number 95. You have to study the spelling also. Thank you, cuties. Bye bye. We'll meet in the next class. Stay home, stay safe.